Hello viewer, it's my pleasure to welcome you all for learning the civil engineering concepts. In this lecture, I will solve a problem in the Purlin. Let us solve a problem. First, go through the problem. Design a channel section Purlin which is placed at 1.4 meters center to center over a symmetrically spaced trusses at 4.5 meters center to center for a span of 20 meters. Having a rise of 5 meter to resist the following load. Weight of seating is given, wind load is given, live load is given. Wind load is given as suction. First, based on the given data, to find out the slope of this truss, I have drawn the truss. This is a 20 meter, having 20 meter span, 5 meter rise. This is the slope of this truss here. I am considering this triangle here. Tan theta equal to opposite side by adjacent side. Adjacent side is half of this value 10. So by calculating the slope as 36.565 degree. So actually a practical problem na enna pannanum solittom dead load wind load combination consider pannanum solittom okay va paathrom second part of the problem there is a dead load plus w load combination since the wind force is suction keela irundhu mele thookudhu suction பாருங்க ஏரோவை நான் போட்டேன் பாருங்க கீழே இருந்து மேலே தூக்குது சக்ஷன் மேலே தூக்குது அப்போ கிரிட்டிக்கல் லோடு காம்பினேஷன் டெட் லோட் மட்டும் வச்சா போகுது லைவ் லோடு இல்லாத டைமில் எடுத்துக்கோ சரிங்களா ஸோ அப்போ தான் வந்துட்டு என்னவாக இருக்கும் விண்டு லோட எஃபெக்ட் அதிகமாக தெரியும் இது தூக்குறப்ப மேலே அதிகமான வெயிட் வச்சோம்னு வச்சுக்கோ டெட் லோட் லைவ் லோட் அப்படின்னா எப்படி கீழே பெண்டாகும் ஸோ தட் வில் நாட் பி கிரிட்டிக்கல் ஒன் ஸோ அதனால் லைவ் லோடு இல்லாதது தான் கிரிட்டிக்கல் ஒன் ஆகும் அந்த டெட் லோட் விண்ட் லோடு காம்பினேஷன்ஸ் எல்எல் கிடையாது டபிள்யூஎல்னு மாற்றிக்கிங்க டிஎல் ப்ளஸ் டபிள்யூஎல் காம்பினேஷன்ஸ் ஆர் 0.9 டிஎல் 1.5 டபிள்யூஎல் 1.5 டிஎல் 1.5 டபிள்யூஎல் இதை வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் முதலே உங்களுக்கு எப்படி எடுக்கிறது டேபிள் ஃபோர்லேயும் நான் சொல்லிட்டேன் சரியா இப்போ இதில் பாருங்கள் நீங்கள் டபிள்யூடி இங்கே இருக்குது இதை ரிசால்வ் பண்ணோம்னா ஏன்னா டெட் லோடு தானே இருக்குது டெட் லோடு மட்டும் டபிள்யூடி காஸ் தீட்டா மேஜர் ஆக்சிஸ்க்கு வந்துடும் எப்படி வந்துடும் மேஜர் ஆக்சிஸ்னால் பெர்பண்டிகுலர் டு சீட்டிங் இதே பேரலல் டு சீட்டிங் டபிள்யூடி காஸ் தீட்டா ஆனால் விண்டிலோட பாருங்கள் அது இருக்கிறதே எதுக்கு பேரலாக இருக்குது நார்மல் டு சீட்டிங்க்கு பேரலாக இருக்குது சரி நார்மல் டு சீட்டிங்க்கு டைரக்ஷன்லேயே இருக்குது இதாவது இன்க்ளினேஷனில் இருக்குது உடனே என்ன பண்ணீங்க இப்படி ரிசால்வ் பண்ணேன் சார் காஸ் தீட்டா இப்படி ரிசால்வ் பண்ணால் சைன் தீட்டா இந்த பக்கம் ரிசால்வ் பண்ணி இப்படி வந்துச்சுன்னா என்னென்னு சொல்லுவீங்க டபிள்யூடி காஸ் தீட்டா இப்படி வந்தால் டபிள்யூடி சைன் தீட்டா மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ் இதில் என்ன ஆகிடுச்சு ஒரே டைரக்ஷனில் இருக்கிறதுனால இதை ரிசால்வ் பண்ண வேண்டியதில்லை எந்த ஆக்சிஸில் மட்டும்தான் இது வேல்யூ வரும் மேஜர் ஆக்சிஸில் மட்டும்தான் வரும் மைனர் ஆக்சிஸில் இதனுடைய எஃபெக்ட் வராது ஸோ அப்போ அங்கே என்ன வேல்யூ ஜீரோ போடணும் இன்க்ளைனாக இருந்தால் தான் ரிசால்வ் பண்ணுவேன் இருக்கிறதே ஒரு டைரக்ஷனில் இருக்குது அப்போ அந்த டைரக்ஷனில் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவேன் அதர் டைரக்ஷனில் கிடையாது அப்போ என்னென்ன தான் போட்டாகணும் ஜீரோ தான் போட்டாகணும் சரியா சரி ஃபஸ்ட்டு இந்த லோடு காம்பினேஷன் எடுத்துக்கோ டெட் லோட் 296 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் முன்னாடியே கால்குலேட் பண்ணியாச்சு பார்த்துடலாமே டூ நைன்டி சிக்ஸ் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் சீட் வெயிட்டு பர்லின் வெயிட்டு அதான் 296 யூடியெல்லாம் மாற்றி 414.4 அதே தான் இங்கேயே வச்சுருக்கேன் அது கிலோமீட்டர் பர் மீட்டராக மாற்றிட்டேன் 0.414 கிலோமீட்டர் பர் மீட்டர் விண்ட் லோடு சம்பளியை கொடுத்துட்டாங்க 1.2 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு என்ன போட்டேன் கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர்டு பார்லினுடைய ஸ்பேஸிங் 1.4 மல்டிப்ளை பண்ணிவிட்டு என்ன மாறிடுச்சு யூடியில் மாறியது கிலோ நியூட்டன் பர் மீட்டர் இது வந்துட்டு சக்ஷன்னா என்ன ஆகும் வீட்டு நார்மல் டு ஷீட்டிங் கீழேருந்து மேலே தூக்கும் சக்ஷன்லாம் சரி அப்போ பின்னாடி மைனஸ் சைன் போட்டுக்கலாம் இது வந்துட்டு இப்போ லோடு காம்பினேஷன் போட்டலாமா 0.9 டிஎல் 0.9 போட்டாச்சு நார்மல் டு ஷீட்டிங் நார்மல் டு ஷீட்டிங்னோடனே இந்த இந்த ஏராவை ரிசால்வ் பண்ணிட்டு இப்படி அப்போ என்ன ஆயிடுச்சு இப்படி வந்துடும் அப்போ இப்படி இருக்கிறது இப்படி வந்துடும் இப்படி கீழே ஆக்ட் ஆகும் ஸோ அப்போ வந்துட்டு டபிள்யூடி காஸ் தீட்டா 0.414 காஸ் தீட்டா தீட்டாவும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் 1.5 இன்ட்டு இது வந்து ஏன் மைனஸ் போட்டீங்க சார் 1.5 ஏன் போட்டீங்க தட் இஸ் லோடு காம்பினேஷன் என்னது 0.9 டிஎல் 1.5
WL அதுக்குரிய 1.5 வேல்யூ 1.68 ஆ1.68 1.5 6 8 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் அதுதான் 1.68 1.5 சக்ஷன் காட்டி மைனஸ் சக்ஷன் இல்லைன்னா என்னென்னு போட்டிருப்பேன் ப்ளஸ் சரியா இப்போ ஓவராலாக ரெண்டே கால்குலேஷன் படித்தேன் மைனஸில் வர்றதுனால அப்போ என்ன ஆயிடுச்சு ஓ இதான் மைனஸ் அப்போ சக்ஷன் அவுட்வேர்டு அப்படி வெளியே தான் தூக்க போடுது நெட் எஃபெக்ட் சரி நார்மல் டூ ஷீட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அடுத்தது என்ன எடுக்கணும் பேரலல் டூ ஷீட்டிங் பேரலல் டூ ஷீட்டிங்னா இந்த இப்படி ரிசால்வ்
ஏர் இப்படி பார்த்துருக்கும். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, டபுள்யூடி சைன் தீட்டா இந்த ட்ரையாங்கிள் இந்த சைடு இதுக்கு பேரலாக இருக்கிறது, அப்போ என்ன ஆயிடுச்சு சைன் தீட்டா. ஸோ அப்போ டபுள்யூடி சைன் தீட்டா 0.9 டபுள்யூடி சைன் தீட்டா முடிஞ்சிருச்சு. விண்ட் லோடு தான் என்ன பிரச்சனை, இந்த டைரக்ஷனில் இருக்குது, அப்போ இந்த டைரக்ஷனுடைய அதனுடைய எஃபெக்ட் ஜீரோ. லோடு ஃபேக்டர் போட்டேன், வேல்யூ ஜீரோ மட்டும் ஜீரோனு சப்ஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை கால்குலேட்டர் அடித்தா இது ப்ளஸில் வந்துருச்சு. ஸோ அதனால் இது ப்ளஸ்லேயே வச்சுட்டேன், இது மைனஸ் வந்துச்சு மைனஸ்லேயே வச்சுட்டேன். இது அவுட் வேர்டு, இது வந்துட்டு டவுன். சரி, பேரலல் நார்மல் டூ ஷீட்டிங், சாரி இந்த இடத்துல மாற்றிருக்கணும், இது நார்மல் டூ ஷீட்டிங், இது என்னென்னு போட்டிருக்கணும் நாங்கள் பேரலல் டூ ஷீட்டிங் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு, இது வந்துட்டு பேரலல் டு ஷீட்டிங் சரியா. ஸோ இப்போ இது பேரலல் வந்து மொமெண்ட் வேணும்னா ரெடி டபுள்யூஎல் ஸ்கொயர் பை 10 டபுள்யூ இது போட்டாச்சு, எல் ஸ்பேன் 4.5 டபுள்யூஎல் ஸ்கொயர் பை 10 இது கிலோ நியூட்டன் மீட்டர், கிலோ நியூட்டர் கிலோ நியூட்டன் பெர் மீட்டர், கிலோ நியூட்டன் மீட்டர் பெண்டிங் மூமெண்ட், கிலோ நியூட்டன் மீட்டர் பெண்டிங் மூமெண்ட். இது எந்த இதுக்கு கேஸ் ஒன்னுக்கு, அடுத்து இந்த ரோடு காம்பினேஷனுக்கு இதே இதுதான் அப்படியே. இந்த 0.9க்குள்ளே இங்கே எவ்வளோ போடணும், 1.5 அதுதான். ஸோ இங்கேயும் தப்பு பேரலல் டு ஷீட்டிங் இதே இதை அப்படியே இங்கே காப்பி பண்ணிட்டேன், 0.9 பதிலாக எவ்வளோ போட்டாச்சு இங்கே 1.5, இங்கே 0.9 பதிலாக 1.5 சரியா, போட்டு அடித்தா இது மைனஸ் ப்ளஸ். ஸோ அப்போ இதில் பார்த்தோம்னா இந்த லோடு காம்பினேஷனில் பார்த்தா மேஜர் ஆக்சிஸ் பெண்டிங் ஒன்று அதிகமாக இருக்குது, மைனர் ஆக்சிஸ் பெண்டிங் ஒன்று கம்மியாக இருக்குது. ஆனால் இதில் பார்த்தோம்னா 0.338 ஓ சார், இது லோடு தான் வந்திருக்குது, இன்னும் மொமெண்ட் கண்டுபிடிக்கல, மொமெண்ட் அடுத்த ஸ்டெப்பில் டபுள்யூஎல் ஸ்கொயர் பை 10 டபுள்யூஎல் ஸ்கொயர் பை 10 இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாமா சார், லோடு கம்பேர் பண்ணிட்டு இது கிலோ நியூட்டன் மீட்டர், இது கிலோ நியூட்டன் மீட்டர், இங்கே கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் கரெக்டு தான்ப்பா, இது கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் லோடு, இந்த இடத்துல மட்டும் என்னது பேரலல் டு ஷீட்டிங் கிலோ நியூட்டன் பெர் மீட்டர். இப்போ ஃபார்முலாவில் போட்டு அடித்தோம்னா 3.977, இந்த 4.427 எது கம்மியாக இருக்குது, இதில் கம்மியாக இருக்குது சார், இதில் அதிகமாக இருக்குது சார் மேஜர் ஆக்சிஸ்க்கு. சரி, மைனர் ஆக்சிஸ்க்கு பார்த்தா இது 0.338 இதில் 0.5 அது கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது சார், இதில் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதில் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ரெண்டில் எது ஒர்ஸ்ட் லோடு காம்பினேஷன் செக் பண்ணுறக்காக நான் ரெண்டுலேயுமே கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கிறேன், ஃபைனலாக செக் பண்ணிக்கிறேன் சரியா. நீங்கள் எக்ஸாம்பிளில் 0.9 DL 1.5 WL போடுங்க, தட் மேபி ஸ்பேஸ் டியூ டு சக்ஷன் விண்ட் லோடு பர்லின் டிஃப்ளெக்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக டிஃப்ளெக்ஸ் அப்வேர்ட்ஸ். அப்போ கம்ப்ரஷன் ஃப்ளாஞ்ச் வந்துட்டு இங்கே பாட்டம் ஃப்ளாஞ்சு ஸ்லேட்டர்லி அன்சப்போர்ட்டட், ஏன்னா சீட்டு மேலே தான் ஜாயின் பண்ணியிருக்கு, பர்லின் இப்படி பெண்ட் ஆகுது, சீட்டு மேலே தான் இருக்குது, கம்ப்ரஷன் ஃப்ளாஞ்ச் அன்சப்போர்ட்டட், அப்போ இட்ஸ் கேன் பி டிசைன் ஸ்லேட்டர்லி அன்சப்போர்ட்டட் பீம். மேக்ஸிமம் சென்டினஸ் ரேஷியோக்கு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க கோடில், அதையும் இந்த இடத்துல வருதான் செக் பண்ணிடுறேன். RY RZ ரேடிஸ் ஆஃப் கேரியேஷன் அபவுட் மேஜர் ஆக்ஸ் மைனர் ஆக்ஸ் ரெண்டுமே முன்னாடி ஸ்டெப் எடுத்து செக் பண்ணுறேன் பார்த்துடலாம். ரேடிஸ் ஆஃப் கேரியேஷன் இல்லை சென்டிமீட்டர் இருக்குப்பா, அப்போ 19.2 50.7, அப்போ லீஸ்ட் வந்துட்டு 19.2 தான், அப்போ 19.2 RY லீஸ் ரேடியஸ் ஆஃப் கேரியேஷன் தானே போடுவேன். ஓகே, அப்போ லென்த் வந்துட்டு 4500 தான் வந்துட்டு எஃபெக்டிவ் லென்த் டிவைட் பை ரீல் ரேடியஸ் போட்டோம்னா 234.7 350 விட கம்மியாக இருந்துச்சுன்னா இது ஓகே, அதாவது நீங்கள் எடுத்துருக்கிற செக்ஷனுக்கு இந்த ஸ்பேன் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது, 4.5 மீட்டர் பிரச்சனை இல்லைன்னா. ஸோ இப்போ 350 எப்படி எடுத்தேன் அப்படின்னு தெரியணும்ல,
we have to refer table 3. இதில் பாருங்கள் member normally acting in a tie in a roof truss or a bracing system or a effective end எதா இருந்து reversible stresses இருந்துச்சுனா எவ்வளவு value வரைக்கு இருக்கலாம் limit 350 எனக்கு எதை விட கம்மியாதான் வருது 350 விட கம்மியாதான் வருது ஓகே சரி இப்போ MDZ கண்டுபிடிக்கணும் அதே இன்ட்ராக்ஷன் ஈக்குவேஷன் தான் MZ கண்டுபிடிச்சாச்சு MY கண்டுபிடிச்சாச்சு இந்த ரெண்டு லோடு காம்பினேஷன்ல MZ MY இருக்குது நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் MDZ MBY MDY பிரச்சனை இல்லை எங்கே ஆல்ரெடி போன ஸ்டெப்பில் கால்குலேட் பண்ணி வேல்யூ வச்ச வேல்யூ அப்படியே எடுத்துக்கலாம் எதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் MDZ MDZ எப்படி ZP FPD லேட்டர்லி ஆன் சப்போர்ட்டட் பீமுக்கு எம்டி ஈக்குவல் பீட்டா பி இசட்பி எஃப்பிடி சரி எஃப்பிடி கண்டுபிடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு இல்லை இசட்பி இசட் இருக்குது பீட்டா பி வந்துட்டு பிளாஸ்டிக்னு ஒன்றுன்னு தெரியும் எஃப்பிடி கண்டுபிடிக்கலன்னா ஃபார்முலா எனது கையல்டி இன்ட்டு எஃப்ஐ பை காமா ஏன்னா லேட்டர்லி அன் சப்போர்ட்டட் பீமில் என்ன வரும் பெண்டிங் ஆஸ் வெல் ஆஸ் என்ன வரும் ட்விஸ்டிங் அந்த ட்விஸ்டிங் அக்கௌண்ட் பண்ணுறதுக்காக போட்டுக்கிறேன் கையல்டி அதுவும் ட்விஸ்ட் ஆன மாதிரி சரியா ஸோ இப்போ கையெழுத்தி கண்டுபிடிக்கணும்னா ஆமாம் அது என்ன கையெழுத்தி வேணுமே சார் சரி பையல்டி கண்டுபிடிச்சிடலான்னா ஆல்ஃபா எல்டி சரி இங்கிருந்து எடுத்துக்கலாம் ரோல்டு செக்ஷனாக ஆல்ஃபா எல்டி 0.21 சார் 0.49 சார் வெல்டெட் செக்ஷன் எனக்கு ரோல்டு செக்ஷன் தான் ரோலிங் மில்லில் உருக்கி ஊற்றி செஞ்ச சேனல் செக்ஷன் அப்போ 0.21 இப்போ லாம்டா எல்டி அதாவது எஃபிடி வேணா கையெழுத்தி வேணும் கையெழுத்தி வேணா பையல்டி வேணும் பையல்டி வேணா லாம்டா எல்டி வேணும் சரி லாம்டா எல்டி தான் கண்டுபிடிச்சிடலான்னு வந்தான் எம்சிஆர் எம்சிஆர் தான் இவ்வளோ பிடிப்பான் என்ன சார் இவ்வளோ பெரிய காம்பினேஷன் போடாமல் சிம்பிளாக முடிக்கிறதுக்காக படி இருக்கு டேபிள்ல இருந்து டேரெக்டாக எஸ்பிடி எடுத்துக்கலாம் சத்தம் இல்லாமல் முடிச்சிடலாம் எஃபிடி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த டேபிள் எந்த டேபிள்னா டேபிள் 13A எஃபிடி எடுக்கிற டேபிள் டிசைன் பெண்டிங் கம்ப்ரஸிவ் ஸ்ட்ரெஸ் எஃபிடி ஆல்ஃபா எல்டி ரோல்டு செக்ஷன் எடுக்கணும்னு சொன்னோம்னா சரியா எடுக்கணும்னு சொன்னால் என்ன வேணும் எஃப்ஐ வேணும் எனக்கு 250 எஃப்ஐ எப்படி போயிடும் எக்ஸ் ஆக்சிஸில் எஃப்ஐ வேணும் ஒய் ஆக்சிஸ் என்ன வேணும் எஃப்சிஆர்பி வேணும் எஃப்சிஆர்பி எப்படி கண்டுபிடிக்கலாம் கோடில் போனால் எஃப்சிஆர்பிக்கு இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய ஃபார்முலா போட முடியாது அதுக்கு சாஃப்ட்வேர் இருக்குன்னா அப்போ ஃபஸ்ட்டு எஃப்சிஆர்பி கண்டுபிடிப்போம் அப்புறமா எதை கண்டுபிடிப்போம் எஃபிடியை கண்டுபிடிப்போம் இப்போ எஃப்சிஆர்பி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கும் டேபிள் கொடுத்துட்டாங்க கிரிட்டிக்கல் ஸ்ட்ரெஸ் எஃப்சிஆர்பி வேணுமா டேபிள் 14 ரெஃபர் பண்ணாங்க சரியா அதில் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன வேணும்னு கேட்டு கொடுத்துட்டாங்க ஹச் பை டிஎஃப் ஒய் ஆக்சிஸில் கேஎல் பை ஆர் ஸோ அப்போ ஹச் பை டிஎஃப் கண்டுபிடிப்போம் டேபிள் பை ஆர் கண்டுபிடிப்போம் டேபிள் 14லேருந்து எஃப்சிஆர்பி கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறம் டேபிள் 13A என்ன கண்டுபிடிச்சிருவோம் எஃபிடி கண்டுபிடிச்சிருவோம் சரியா சரி நம்ம ஸ்டெப்புக்கு வருவோம் ஹச் ஹச் பை டிஎஃப் எஃப்சிஆர்பி கண்டுபிடிக்கிறாக்கா டேபிள் 14 ரெஃபர் பண்ணணும் ஹச் ஓவரால் டெப்த்து ஐஎஸ்எம்சி 125 திக்னஸ் ஆஃப் லான்ச் 8.1 போட்டோம்னா 15.432 ஹச் பை டிஎஃப் கிடச்சாச்சு சரியா ஸோ இப்போ அடுத்து கேஎல் பை ஆர் வேணுமே சார் கேஎல் பை ஆரில் கண்டுபிடிச்சிட்டிங்களே முதலே எங்கே சார் இது என்னது செல்னஸ் தானே கேல் பை ஆர் தானே வேல்யூ எவ்வளவு 234.375 ஸோ அப்போ இது 234 15.432 சரியா சரி இந்த ரெண்டு வேல்யூ வச்சுட்டு டேபிள் 14 எஃப்சிஆர்பிக்கு போகும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஹெச் பை டிஎஃப் எவ்வளவு 15.432 செல்னஸ் 234.375 டேபிள் 14 போகும் சார் 14 இருக்குது சார் அதை விட்டால் 16 தான் இருக்குது எனக்கு 15.something அப்போ இன்டர்பிரேட் பண்ணணும் இங்கே சரி கேஎல் பை ஆர் எவ்வளவு 230 இருக்குது அதை விட்டால் எவ்வளவு 240 சார் எனக்கு 234 சம்திங் அப்போ அதுக்கு இதுக்கு இடையில் இன்டர்பிரேட் பண்ணணும் அப்போ இன்னொன்று சிங்கிள் இன்டர்பிளேஷன் கிடையாது என்னது டபுள் இன்டர்பிளேஷன் லீனியர் இன்டர்பிளேஷன் ஸோ அப்போ இந்த 14-16 வேல்யூ 156.3 16 வேல்யூ 230 இது 240 இது இது அப்படி இங்கே எடுத்து எழுதி தனியாக ஒரு டேபிள் போட்டு பாருங்க 14 16 அதுக்கு இடையில 15.43 வேணும் இந்த 230 இருக்குது 240 கிடைக்குது ரெண்டு கடையில் 234.375 வேணும் சரியா இதுக்கு நேர் இந்த ஓ தான் நமக்கு தேவையான
அதுக்கு ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிக்கணும், எக்ஸை கண்டுபிடி, அப்புறம் ஒய்யை கண்டுபிடி. அப்புறம் இந்த ரெண்டு கடையில் இன்டர்பிளேட் பண்ணணும் எக்ஸ். அதுபடி ஸ்டெப் எழுதிக்கிறேன், நீங்கள் கால்குலேட்டர்லேயே போட்டிருக்கீங்க. இந்த ரெண்டு கடையில் இன்டர்பிளேட் பண்ணி இதை கண்டுபிடிச்சாச்சு எக்ஸ். அட் எக்ஸ் எஃப்சிஆர்பி வேல்யூ எவ்வளவு, 143.34. இந்த இடத்துல 143.34. அடுத்து ஒய்யை கண்டுபிடிக்கிறேன், இதுக்கும் இதுக்கே இடையில் இன்டர்புலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. எதுக்கு இது 14 புரியுது, இது 16 புரியுது, சரியா? அதை வச்சு இன்டர்புலேட் பண்ணோம்னா என்ன ஆயிடுச்சு, இதில் 136.94 ஒய். இந்த ரெண்டும் கிடச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் வச்சு கால்குலேட் பண்ணி இந்த வேல்யூக்கு 234.37 பண்ணோம்னா, இன்டர்புலேட் பண்ணோம்னா ஓ கிடச்சிருச்சு, எஃப்சிஆர்பி கிடச்சாச்சு. ஒரு வழியாக எவ்வளவு, 140.541. இப்போ டேபிள் 13A 13B ரெண்டு இருக்குது, ஒன்று ரோல்டு செக்ஷனுக்கு, இன்னொன்று வெல்டட் செக்ஷனுக்கு. நம்மளும் ரோல்டு செக்ஷன், இப்போ 13A தான் நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது. 13A சரியா, 13A ஆல்ஃபா 80.21 ரோல்டு செக்ஷனுக்கு. இப்போ எஃப்ஒய் இதில் எவ்வளோ வேல்யூ, 250 இருக்குதுவாங்க. இங்கே எவ்வளோ இருக்குது, 150 இருக்குது எஃப்சிஆர்பி, அதை விட்டால் 100 இருக்குது. நமக்கு எத்தனைக்கு வேணும், 140.541 சார். 100 இருக்குது, 150 இருக்குது, எவ்வளவு, 106.8 77.3. போட்டுக்கு வந்து எடுத்து எழுதுறேன் டேபிள், 150 100 106.8 77.3 150 100 106.8 77. இதெல்லாமே என்னது, யூசஸ்க்கு 250க்கு எடுத்து எழுதியாச்சா, எட்டு எடுத்து எழுதியாச்சா. இப்போ நமக்கு எவ்வளவு வேணும், 140.541 இந்த வேல்யூக்கு வேணும் இடையில, சரியா? இதை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, இன்டர்புலேட் பண்ணி கண்டுபிடிச்சு 140.541 இன்டர்புலேட் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா எவ்வளோ வருது, 101.219. ஆப்பாடா, ஒரு வழியாக என்ன கிடச்சாச்சு, எஃபிடி டிசைன் பெண்டிங் கம்ப்ரஸிங் ஸ்ட்ரெஸ் எஃபிடி கிடச்சாச்சு. வேல்யூ எவ்வளவு, 101.219. இப்போ எம்டி ஈக்குவேஷன் போயிடலாமே, எம்டி ஈக்குவல் டு பீட்டா பி இஜட்பி எஃபிடி. ஸோ மேஜர் ஆக்சிஸ் மட்டும் தான் சொன்னோம், எம்டி ஜெட் ஈக்குவல் டு பீட்டா பி இஜட்பி ஜெட்டு எஃபிடி. இஜட்பி ஜெட்டு அதே செக்ஷன் தான், பீட்டா பி 1 77.2 × 10³ ஸ்ட்ரெஸ் அங்கே கண்டுபிடிச்சது. இது கிலோ நியூட்டன் மீட்டரில் வேணுங்கிறதுனால 9 ÷ 10⁶ போட்டோம், இல்லை நியூட்டன் எம்எம்மில் வரும், போட்டால் 7.814 எம்டிஜெட் கிடச்சாச்சு. எம்டிஒய்யு கல்லெட் பண்ணவே வேண்டியதில், போன ஸ்டெப்பில் என்ன கண்டுபிடிச்சிங்களோ அதுவே தான் இதுக்கு. லேட்டரலி அன்சப்போர்ட்டட் மேஜர் ஆக்சிஸ்க்கு தான், மைனர் ஆக்சிஸ்க்கு கிடையாது. அது ரெண்டுமே லேட்டரலி சப்போர்ட்டடாக தான் கன்சிடர் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ 3.889 போன இன்ட்ராக்ஷன் இக்குவேஷனை செக் பண்ணி பார்த்துக்கலாம். எவ்வளோ, 3.889 கிலோ நியூட்டன் மீட்டர் மைனர் ஆக்சிஸ் எம்டிஒய், அதே வேல்யூ எம்டிஜெட்டில் மாறி இருக்குது, ஓகேவா? இந்த கால்குலேட் பண்ண மொமெண்ட்டையும் வேணால் பார்த்துக்கலாம். ரெண்டு லோடு காம்பினேஷன் இருக்கே சார், ரெண்டுக்குமே போட்டுட்டேன். ஃபஸ்ட் லோடு காம்பினேஷனில் 4.427.338 இருக்கான்னு பார்த்துருவோம், 4.427.338 4.427.338 4.427.338 ஓகேவா? எம்ஜெட் எம்ஒய், இது எம்டி ஜெட் இங்கே கண்டுபிடிச்சது, இது எம்டிஒய் போன ஸ்டெப்பில். இந்த ரெண்டுக்கும் காம்பினேஷன் போட்டால் 0.653, இதோட ஒன்னோட கம்மி. செகண்ட் லோடு காம்பினேஷனுக்கும் போட்டேன், ஏன்னா இதோட இது மூமெண்ட் கம்மி, மேஜர் ஆக்சிஸ் மைனர் ஆக்சிஸ்க்கு அதிகம். மைனர் ஆக்சிஸ் அதிகமான கேசஸ்க்கும் போட்டு பார்த்தேன், 3.977.53 லோட் கேஸ் 2க்கு 3.977.563 எம்டிஜெட்டு பழைய எம்டிஒய் போட்டால் ஒன்றும் பெருசாக, மூணாவது டெசிமலில் ஒரு பாயிண்ட் தான் வித்தியாசம் வரும். எப்பவுமே இந்த இதில் 0.9 DL 1.5 WL ஃபஸ்ட் கேஸாக வரலாம். இதில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெண்டு சேமாக வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த ரெண்டு இதுலேயும் இன்ட்ராக்ஷன் இக்குவேஷன் செக் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ ISMC இஸ் 125 அடிக்கேட், இட் இஸ் சேஃப் ஃபார் டெட் லோட் லை லோட் காம்பினேஷன், டெட் லோட் விண்ட் லோட் காம்பினேஷன், எதை போட்டாலும் அசைக்க முடியாது ISMC 125. இது கூட அடிஷனலாக ஒரே ஒரு டிஃப்ளெக்ஷன் செக்கு மட்டும் கொடுக்கலாம். அது டிஃப்ளெக்ஷன் செக்குக்கு இது யூடியலாக தானே லோடை கன்சிடர் பண்ணுவேன். அப்போ சிம்பிளி சப்போர்ட் பீம் கூடிய டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலாவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஆனால் கண்டினியூஸ்க்கு எனக்கு ஃபார்முலா தெரியாதனால 5W4 5 384 EI, ஓகேவா? இல்லைன்னா நான் ஸ்டாண்டில் மாடல் பண்ணி எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் மெசர் பண்ணிவிட்டு இங்கே கம்பேர் பண்ணியிருப்பேன் அளவு டிஃப்ளெக்ஷனோட. சரி, ஆக்சுவல் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும், 5W4 4 by 384 EI.
5W எவ்வளோ எவ்வளோ லோடு நார்மல் டூ ஷீட்டிங் தான் எடுத்துக்கணும். 1.307 எந்த ஸ்டெப்பில் இருந்து எடுத்துருக்காங்க அவ்வளோதான் பார்த்துடலாமே. 1.307 நார்மல் டூ ஷீட்டிங் நார்மல் டூ ஷீட்டிங் என்னது டெட் லோட் லைன் லோடு காம்பினேஷனுக்கு தான் செக் பண்ணணும். அதில் 1.307 செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணுறது தான். ஐ ஜெட் மவுண்ட் ஆஃப் அண்ட் அபவுட் மேஜர் ஆக்சஸ் ஃபார் ட்ரை ஐஎஸ்எம்சி 120 இதுவும் நம்ம ஸ்டீல் டேபிள் எடுத்து வச்சிருக்கோம். இ வந்து 2×10^5 ஐ வேல்யூ தெரியும், டபிள்யூ தெரியும், எல் 4500 சப்ஸ்ட் பண்ணோம்னா 8.38 mm ஆக்சுவல் டிஃப்ளெக்ஷன் அலோவபிள் டிஃப்ளெக்ஷன் எவ்வளவு எல் பை 150 4500 by 150 கூட 30 mm 30 mm வரைக்கும் அலோவபிள் இவ்வளோ தான் வந்திருக்குது. ஆக்சுவல் இஸ் லெஸ் தென் த அலோவபிள் ஆர் பர்மிசபிள் டிஃப்ளெக்ஷன். சரி சார், இந்த அலோவபிள் டிஃப்ளெக்ஷன் எங்கே இருந்து எடுத்தீங்கன்னா டேபிள் 6 பேஜ் நம்பர் 31 டிஃப்ளெக்ஷன் லிமிட்ஸ் டேபிள் 6 லை லோட் பார் விண்ட் லோட் பர்லின் எலாஸ்டிக் கிளேடிங்னா ஸ்பேன் பை 150 பிரிட்டில் கிளேடிங்னா ஸ்பேன் பை 180 பிரிட்டில் கிளேடிங்னா என்ன அர்த்தம், மேலே போடுற ரூஃப் கவரிங் மெட்டீரியல் ஏசி ஷீட் மாதிரி பிரிட்டில் உடஞ்சி போகிற மெட்டீரியலாக இருந்தால் ஸ்பேன் பை 180 எலாஸ்டிக் கிளேடிங்னா என்னது மெட்டல் ஷீட்டெல்லாம் போட்டுருந்தீங்கன்னா ஸ்பேன் பை 150 நீங்கள் எக்ஸாமில் போட வேண்டாம். இதனால் இதை செக் பண்ணிக்கிறோம் நம்ம. இதோட பர்லின் டிசைன் முடிஞ்சது. இதை ஒரு தடவைக்கு 2-3 தடவை நல்லா வாட்ச் பண்ணி நீங்கள்